பிலிமி போக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமால முன்னணி நடிகர்கள் ஒருவராக வலம் வருபவர் தனுஷ். இவர் நடிப்புல நாடகருவேன், ஆயிரத்தில் ஒருவன் டூ, திருச்சிற்றம்பலம், கேப்டன் மில்லர், வாதி, இயக்குநர்கள் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், சேகர் கமலா படங்கள் 8 படங்கள் லயன் அமைப்புல இருந்தது. இதுல திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற படம் கடந்த ஆகஸ்ட் 18 தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை இயக்குநர் முத்ரன் ஆர் ஜவஹர் இயக்கின்றாரு. இதுல நித்யா மேனன், ராஷி கண்ணா, பிரியா பவானி சங்கர் ஆகியோர் ஹீரோயின்ஸா நடிச்சிருந்தாங்க. மேலும் மிக முக்கியமான ரோல்கள்ல இயக்குநர் மிகம் பாரதி ராஜா மற்றும் பாப்புலர் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு டாப் இசையமைப்பாளர்கள் ஒருவரான அனிருத் இசையமைச்சிருந்தாரு. இப்போ இந்த படம் திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல பிரியா பவானி சங்கர் ரோல நடிக்க வைக்கணும்னு இயக்குனர் ஆர் முத்தரனுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தது சமந்தா தானா. இந்த நிலையில இந்த படத்துல பிரியா பவானி சங்கர் ரோல நடிக்க வைக்கணும்னு இயக்குனர் முத்ரன் ஆர் ஜவஹருடைய முதல் சாய்ஸா இருந்தது சமந்தா தானா. அதுக்கப்புறம் சில காரணங்களால சமந்தாவால இந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சா. அதுக்கப்புறம் தான் பிரியா பவானி சங்கரை செலக்ட் பண்ணதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோகஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.